10th standard maths, algebra, year kanidam. இதில் வந்து எங்கே நேராக போயிடுறாங்க அப்படின்னா சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் த்ரீ வேரியபிள்ஸ். நைன்த் ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்குன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்க மாதிரி இருக்கும், இங்கே அப்படியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மூணு ஈக்குவேஷன்ஸ் இருக்க மாதிரி, ஐ மீன் மூணு ஈக்குவேஷன் மூணு அன்னோன்ஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. எல்லாமே லீனியர் தான், நமக்கு எக்ஸ்ஒய் இசட் அப்படின்னு ஜென்ரலாக இருக்கும். இப்போ இந்த மூன்று மாறிகள் த்ரீ வேரியபிள்ஸ் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸில் அண்ட வெளி அப்படின்னா ஸ்பேஸ் தான், நம்ம எர்த் இருக்கிறதும் ஸ்பேஸ் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், எர்த்தை விட்டுட்டு எர்த்துக்கு மேலே இருக்குது ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே ஸ்பேஸ் தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லாம் இருக்குது நமக்கு. அப்போ ஒரு ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கணும்னா எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூணு அளவுகள் வேணும். பேப்பரில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு புள்ளி வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும்னா எனக்கு ரெண்டு விஷயம் போதும், அது வந்து ஃப்ளாட், தட் இஸ் கால்டு டூ டைமென்ஷன், இரண்டு பரிமாணம். ஒரு பேப்பரில் வந்து ஒரு புள்ளி இருக்குன்னா கிடைமட்டமாக எவ்வளோ தூரத்தில் இருக்குது, வேர்டிக்கலாக எவ்வளோ தூரத்தில் இருக்குது, செங்குத்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஹரிசானல் ரெண்டு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டா போதும் அந்த பாயிண்ட் வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஒரு ஒரு பேப்பரில் இருக்கிற அல்லது பிளேன் தளம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை எனக்கு அடையாளப்படுத்துறதுக்கு எனக்கு ரெண்டு அளவுகள் போதும். அதனால அது டூ வேரியபிள்ஸ் நம்ம கிராஃப் ஷீட்டில் பார்த்தது. அப்போ ஸ்பேஸில் போகும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இந்த ரெண்டு அளவு வந்து பத்தாது, மூன்று அளவு வேணும். ஸோ ஒரு டயக்ராம் மாதிரி இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏரோப்ளேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு மூணு டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அது கரெக்டாக இந்த இடத்துல ஸ்பேஸில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஈவன் வந்து நமக்கு ஜிபிஎஸ் சிஸ்டம், நம்ம பூமியில் இருக்க எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் இன்றைக்கி நமக்கு எல்லாமே மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கூகுளில் லொக்கேஷன் யூஸ் பண்ணுவோம், அது ஜிபிஎஸ் மூலமாக ரன் ஆகுது. ஜியோ பொசிஷனிங் சிஸ்டம், ஜியோனா எர்த் அப்படின்னு அர்த்தம், ஜியோன்ற வார்த்தைக்கு. அதனால ஜாமெட்ரி அப்படின்னா பூமியை அளக்கிறது அப்படின்னா மொதல் பேர் வச்சாங்க, அதான் நம்ம ஜாமெண்ட்ரி வடிவியல் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் த்ரீ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத சொல்லிட்டோம். அதோட ஜென்ரலாக த்ரீ வேரியபிள்ஸில் ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டி வந்து கான்ஸ்டன்ட்டு, ஏபிசிங்கிறது நாலுமே பார்த்தீங்கன்னா மெய்யன்கள், ரியல் நம்பர்ஸ். ஏபிசி மூணுமே அட் அ டைம் ஜீரோவாக இருக்கக்கூடாது, அதனால தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதேனும் ஒன்றாவது பூஜ்ஜியமற்றதாக இருக்கும். மொத்தம் நாலு இருக்குது, டி வந்து விட்டுருங்க கான்ஸ்டன்ட் மாறிலி உருப்பாது, அது போக ஏபிசின்னு மூணு கோஎஃபிஷியன்ஸ் கழுக்கள் இருக்குது, அந்த மூணுமே ஜீரோ ஆகிட்டா என்ன ஆயிருன்னா டி ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிரும். அப்போ இது சமன்பாடு எப்படி வந்துடும்னா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும், தட் இஸ் மீனிங்லெஸ். அதனால அட்லீஸ்ட் ஒன்றாவது அட் அ டைம் வந்து நான் ஜீரோவாக இருக்கணும், மூணுமே நான் ஜீரோவாக இருக்கலாம், ரெண்டு ரெண்டு ஜீரோவாக இருந்து ஒன்று மட்டும் நான் ஜீரோவாக இருக்கலாம், அல்லது ரெண்டு ஒன்று ஜீரோவாக இருந்து ரெண்டு நான் ஜீரோவாக இருக்கலாம், மூணுமே ஜீரோவாக இருக்கக்கூடாது, ஏபிசி மூணுமே அட் அ டைமில். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இப்போ காமிச்சிருக்காங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ அப்படிங்கிருந்தால் அது என்ன கிடைக்கும்னா ஒரு ஈக்குவேஷன், என்ன ஐ மீன் என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், நேர்கோடு கிடைக்கும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ அப்படிங்கிற ஈக்குவேஷன் எதை குறிக்கிதுன்னா ஒரு நேர்கோடு, ஸ்ட்ரெயிட் லைனை குறிக்கிது. அதே இது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட் ப்ளஸ் டி ஈக்குவல் ஜீரோங்கிறது எதை குறிக்கும்னா, இங்கே கலர் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா த்ரீ டைமென்ஷனில் ஒரு முப்பரிமாணத்தில் இருக்கிற ஒரு பேப்பர் மாதிரி பார்க்கணும், நீங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி. இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா தளம், இங்கிலீஷில் வந்து பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே அடையாளப்படுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளேன் இது. அப்போ மூணு ஈக்குவேஷன் நமக்கு வேணும்னா யூஸ்வலாக என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், ஏன்னா ஏபிசிடி வேணும், அதனால் அது ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் அதே மாதிரி ஏ டூ பி டூ அப்படி போட்டுக்கிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக இதில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும், இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்க்கு வந்து வேல்யூ கிடைக்கும், இதுதான் பொது வடிவம். ஏற்கனவே டூ டைமென்ஷனுக்கு நம்ம பார்த்தோம், அதுக்கு என்னென்னா டூ டைமென்ஷனுங்கிறப்ப ஸ்ட்ரெயிட் லைன் லைட்டாக அதை ரீகால் பண்ணிக்கிறோம். ரெண்டு நேர்கோடு எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி எப்படி அமையலாம்னா, ஒன்றையும் ரெண்டு வெட்டிக்கிடலாம், ரெண்டு வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னென்னா அதோட தீர்வு சொல்யூஷன். இன்னொன்று எப்படி இருக்கலாம்னா பேரலாக இருக்கலாம், இணையாக இருக்கலாம், இணையாக இருந்தால் அந்த இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது, தீர்வு கிடையாது. அது தேர்ட் கேஸ் வந்து என்னென்னா ஒரு கோட்டு மேலே இன்னொரு கோடு இருக்கலாம், கோஇன்சைட் ஆகுது, ஒரு கோட்டு மேலே இன்னொரு கோட் இருக்குது கோஇன்சைட் ஆகுது, ஒன்றின் மேலே ஒன்று அமைதல். இதுக்கு வந்து எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்கும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூணு ஒன்று எதை குறிக்கணும், ஒரு தளத்தை குறிக்கும், ஒரு பிளேனை குறிக்கும். அப்போ இந்த மூணு பிளேனு மூணு தளங்களும் என்னென்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். மூணுனா மூணு பேப்பர் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, மூணு பேப்பர் எப்படி இருக்கலாம்னு மூணு வந்து இன்டர்செக்ட் பண்ணலாம்.
ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணலாம். அதான் அந்த டிஃபரன்ஸ் இருக்கா அவங்க கலர்ல கொடுத்துருக்காங்க. இது ப்ராக்டிக்கலா நம்ம என்னன்னா பேப்பரை வச்சு இப்படி கட் பண்ணி மேலதான் வைக்க முடியும், சொருக முடியாது. சொருகி வச்சாதான் இப்படி இருக்கும் நமக்கு. இந்த மூணு பிளேனும் சேர்ந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிக்கிறோம் அல்லது கட் பண்ணிக்கிறோம். அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு, யூனிக் சொல்யூஷன் அல்லது ஒன்லி ஒன் சொல்யூஷன். இன்னொரு கேஸ் என்ன வரும்னா, இதில் நீங்கள் நினைக்கலாம் இதுவுமே இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி தானே சார் இருக்குன்னு. ஆனால் இந்த இந்த கோடு இருக்கு பாருங்க, இந்த கோட்டு மேலே இருக்கிற இப்போ நான் டிராயிங் பண்ணுற கோடு வந்து இந்த மூணு தளத்துக்கும் சம மேலேயும் இருக்கும், இந்த மூணுக்கு மேலேயும் இருக்கும். அதனால என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்வு இருக்காது, எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். புள்ளி வருது, ஒரே ஒரு பாயிண்ட் வருதுன்னா தான் யூனிக் சொல்யூஷன். அப்படி இல்லாமல் மூணுமே ஒரே ஒரு கோட்டு மேலே மீட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு எண்ணிக்கிற தீர்வுகள் இருக்கும். இதில் ஒரு கலர் காம்பினேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது க்ரீன் கலராக இருக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணுறது இப்படி சொருகிற மாதிரி இருக்கும், இப்படி சொருகிருக்காங்க. அதேமாதிரி இங்கேருந்து வர்றது வேறு, இது ப்ளூ கலர்னால் இதுக்கு அடுத்து இங்கே போகிறதும் ப்ளூ கலரில் இருக்கும், இப்படி இருந்தால் தான் கரெக்டு. இல்லைன்னா அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணமாக இருக்குது, மடக்கணமாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த இது ஒரு பிளேனு, இப்படி ஒரு பிளேன், மூணு பிளேன் இந்த மாதிரி வேறு வேறு டைரெக்ஷனில் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி. அப்போ காமனாக வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், நேர்கோடு கிடைக்கும். அப்போ இந்த நேர்கோடு மேலே எண்ணிக்கற்ற புள்ளிகள் இருக்கும், அதனால எண்ணற்ற தீர்வுகள் கிடைக்கும். இது போக நம்ம எப்படி இருக்கலாம்னா, ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் பண்ணி மூணாவது ஒன்று இன்டர்செக்ட் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த கொஞ்சம் பிங்க் மாதிரி இருக்குது இந்த பக்கம் இன்டர்செக்ட் பண்ணுது. எக்ஸ்கியூஸ் மீ, அதான் மூணு தளங்களுமே மூணு தளங்களுக்கும் பொதுவாக வெட்டிக்கிட்டால் தான் தீர்வு இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து மூணுமே பொதுவாக எங்கேயுமே வெட்டிக்கிறதுல, அந்த ரெண்டும் ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் ஒரு இடத்துலையும், இந்த பிங்க் கலரில் இருக்கிறது இந்த ரெண்டு தளங்களை வேறு ஒரு இடத்துலையும் தான் வெட்டிக்கிறது. அதனால் இதுக்கு தீர்வு கிடையாது, இது ஒரு பாசிபிலிட்டி. அதேமாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, மூணு மூணு ஷீட்டு, ஒரு ஷீட்டை வந்து வெர்டிகலாக வச்சுக்கிட்டு ரெண்டு ஷீட்டை வந்து இப்படி சொருகி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் காமன் போர்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா தீர்வு கிடையாது. அதேமாதிரி இப்படி இது வந்து கொஞ்சம் இந்த பேரலல் லைன் மாதிரி வந்தது, பேரலாக இருக்கிற பிளேன்ஸ், இணை தளங்கள், இணையாக இருக்கக்கூடிய தளங்கள், இதுக்கும் தீர்வு கிடையாது. இந்த மூணு கேஸுக்கும் தீர்வு கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஹையர் லெவல்லையும் உங்களுக்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லெவல்லையும் மேத்ஸ் இருக்கும்போது யூஸ் ஆகும். மேத்ஸ் பேக்ரவுண்ட் படிக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், ரைட்? இப்போ இதை எப்படி வந்து இதை நம்ம சால்வ் பண்ணுறது, நேராக வந்து நான் எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லிடுறேன். நான் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் அதுக்கு முன்னாடி குறிப்பாக முக்கியமாக இந்த குறிப்பை வந்து பார்த்துருவோம். 0 = 1 அப்படின்னு வந்தால் அது தவறான முடிவு கிடச்சுன்னா அதுக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா நம்ம திடீர்னு சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா, கடைசி ஸ்டெப் வந்து 0 = 1 அப்படின்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த சமன்பாடு தொகுப்புக்கு தீர்வு கிடையாது, தெர் இஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும். ஒருவேளை 0 = 0 வந்தாலும் நீங்கள் சொல்யூஷன் இல்லைன்னு எழுதக்கூடாது. 0 = 0 வந்தால் எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். நான் போன வகுப்பில் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு 0 × x = 0 இப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எண்ணிக்கிற தீர்வுகள் இருக்குது, தெர் ஆர் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கலாம், எல்லாமே சொல்யூஷன்ஸ் தான். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்குங்க, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணுவோம், சால்வ் பண்ணும்போது 0 = 1 வருது கடைசியாக அப்படின்னா, அதாவது மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ணும்போது 0 = 1 வந்தால் சொல்யூஷன் கிடையாது, தீர்வு கிடையாதுன்னு எழுதணும். 0 = 0 வந்தால் எண்ணிக்கைற்ற தீர்வுகள், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதணும். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பின்வரும் 3 மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடு தொகுப்பினை தீர்க்க, 3 வேரியபிள்ஸ் இருக்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், இதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ரைட், இதில் என்ன மெத்தட்னா, கொஞ்சம் நம்ம 2 வேரியபிள்ஸ் எடுத்தது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா, ரெண்டுக்கும் காமன் கோஎஃபிஷியன்ட் இருக்க மாதிரி ஒரு எக்ஸ் டேர்மோ ஒய் டேர்மோ இருந்துச்சுன்னா அதை முதல்ல எடுத்துக்கிட்டு அதை எலிமினேட் பண்ணுவோம். இங்கேயே அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால முதல் 1 எலிமினேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்லேருந்து எந்த வேரியபிளை நான் எலிமினேட் பண்ணுறேனோ அதே வேரியபிளை ஃபஸ்ட்டு தேர்டிலிருந்தோ அல்லது செகண்ட் தேர்டிலிருந்தோ பண்ணணும். ஸோ இதுதான் காமன் ஐடியா. நம்ம மாற்றி மாற்றி எலிமினேட் பண்ணோம்னா ஆன்சர் வராது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஜெட்டை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க, இதில் இருந்தால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்லேருந்து. அப்போ அடுத்து இன்னும் வேறு ரெண்டு எடுத்துக்கிறணும். ஏன்னா மொத்தம் 3 அட் டைம் எந்த ரெண்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து நான் இஜெட்டை எலிமினேட் பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு தேர்டோ அல்லது செகண்டு தேர்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் இஜெட்டை தான் எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எப்படி மாறிடும்னா, 2 வேரியபிள் மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம பார்த்த 2 ஈக்குவேஷன்ஸ்,
இன்டூ அன்னவுன்ஸ் அந்த மாதிரி மாறிடும். அதை அஸ் யூஷுவல் மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இஜெட் எலிமினேட் பண்ண போகிறாங்க. அது இஜெட்னு எப்படி சார் குயிக்காக பார்க்குறதுனா, இங்கேயும் ப்ளஸ் இஜெட் இருக்குது, இங்கேயும் அதே இஜெட் தான் இருக்குது. சைன் பிரச்சனை இல்லை, ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம். அந்த கோஎஃபிஷியன்ட் வித்தவுட் சைன் வந்து சேமாக இருக்கான்னு பார்த்துருங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல ப்ளஸ் இஜெட்டும் இன்னொரு இடத்துல மைனஸ் இஜெட்டும் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, ஆட் பண்ணணும். இங்கே வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது கீழே இருக்க சைனை மாற்றக்கூடாது, அப்படியே ஆட் பண்ணணும். அப்போ 3x ப்ளஸ் 2x வந்து 5x வந்துடும். மைனஸ் 2y ப்ளஸ் 3y ப்ளஸ் ஒய் வந்துடும். இஜெட் மைனஸ் இஜெட் கேன்சல் ஆயிரும். 2 ப்ளஸ் ஒய் வந்து 7. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து இஜெட்டை எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து என்ன யோசிக்கணும்னா, செகண்ட் அண்ட் தேர்டை எடுத்துக்கிட்டோம்னா அப்போயும் என்ன தான் பண்ணணும்னா, இஜெட்டை தான் எலிமினேட் பண்ணணும், வேறு வேரியபிளாக பண்ணக்கூடாது. இப்போ நம்ம செகண்ட் அண்ட் தேர்டில் இங்கே என்ன இருக்குன்னா, மைனஸ் ஜெட் ப்ளஸ் ஜெட் தான் இருக்குது. அப்போ தாராளமாக அப்படியே எழுதி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு மற்றதெல்லாம் ஆட் பண்ணி போட்டுருவோம். 2x ப்ளஸ் எக்ஸ் 3x, 3y ப்ளஸ் ஒய் 4y, மைனஸ் ஜெட் ப்ளஸ் ஜெட் கேன்சல் ஆயிரும். 5 ப்ளஸ் 6 வந்து 11. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5னு வச்சுக்கிறோம். இப்போ 5ஐயும் 6ஐயும் பார்த்தீங்கன்னா எப்படி மாறிடுச்சுன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யில் இருக்கிற 2 வேரியபிள்ஸில் இருக்கிற 2 ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மெத்தட். இப்போயும் பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5, இங்கே 3, சேமா இல்லை. ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் இங்கே 1, இங்கே 4, அப்பையும் சேமா இல்லை. அப்போ ஏதாவது நம்ம காமனாக மாற்றணும். இப்போ இங்கே 4y இருக்கிறதுனால, ஐ மீன்ஸ் 5th ஈக்குவேஷனில் 4y இருக்கிறதுனால 4th ஈக்குவேஷன்லேயும் இந்த இடத்துல 4y கொண்டு வர பார்க்குறேன். அதான் என்ன பண்ணுறோம்னா, 4th ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பேக்கெட்டில் போட்டிருந்தா ஈக்குவேஷனை மீன் பண்ணி நடத்தும். வெளியில் இருக்கிற 4 வந்து 4ஆல் அதை மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ இதுதான் எப்படி மாறிடுதுன்னா, 4 × 5 20x, 4y, 4 × 7 28. அடுத்து 5th ஈக்குவேஷனை அப்படியே எழுதிடுறோம். இப்போ பார்த்தோன்னா ப்ளஸ் 4y ப்ளஸ் 4y இருக்கும், சேம் சைனாக இருக்கும். அப்போ சப்ராய்ட் பண்ணணும். சப்ராய்ட் பண்ணும்போது இதோட சைனை வந்து நம்ம மாற்றணும். இது மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ். அப்போ 20x மைனஸ் 3x வந்து 17x வந்துடும். இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 28 மைனஸ் 11 வந்து 17 வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17/17. ஏன்னா இந்த பக்கம் 17 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17/17 கேன்சல் பண்ணோம்னா 1. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1. அப்போ இது வந்து இது பேர் வந்து பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஒரு வேல்யூ தெரியும், அப்போ மறுபடியும் ரிவர்ஸில் போவோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் 1னு எய்தர் 4th ஈக்குவேஷன் ஆர் 5th ஈக்குவேஷன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். 4th ஈக்குவேஷனில் போகிறோம். அப்போ 5 ப்ளஸ் ஒய், ஏன்னா 5 × 1 தான், எக்ஸ் வந்து இங்கே 1னு போட்டுருவோம். அப்போ 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. அப்போ ஒய் ஈக்குவல் டு 7 − 5, ஸோ ஒய் ஈக்குவல் டு 2. எக்ஸு ஒய் ரெண்டுமே கிடச்சிருச்சுன்னா, இந்த மொதல் இருக்கிற 3 ஈக்குவேஷன், அதாவது கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷனில் நம்ம எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒய் அண்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை இங்கே வந்து 3rd ஈக்குவேஷனில் போட்டிருக்கோம். ஏன்னா 3rd கொஞ்சம் பார்க்குற ஈஸியாக இருக்குன்றதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் தான் இருக்குது. எக்ஸ் இருக்க இடத்துல 1, ஒய் இருக்க இடத்துல 2 போட்டுருவோம். அப்போ 1 + 2 + z ஈக்குவல் 6 வரும். அப்போ இஜெட் ஈக்குவல் டு இந்த பக்கம் 1 + 2 ஆட் பண்ணால் 3 + 3, அந்த சைடு போகும்போது -3 மாறிடும். அப்போ 6 − 3 வந்து 3 வந்துடும். அப்போ இஜெட் ஈக்குவல் டு 3. அப்போ சொல்யூஷனுங்கிறது இதுதான் தீர்வு. எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, இஜெட் ஈக்குவல் டு 3. இதான் வந்து இந்த தீர்வு அப்படிங்கிறது. இப்போ இதை அப்படியே தூக்கி இந்த 3 சமன்பாட்டில் போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த 3 சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆனால் தான் அதுக்கு பேர் தீர்வு. ஆகலைன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ இதே கேள்வியை அப்சர்வ் டைப்பில் கேட்குறாங்கன்னா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, இஜெட் ஈக்குவல் 3ங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி செய்யாமல் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிடலாம். 3 ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வேல்யூஸ் எதுவோ அதான் தீர்வு, அதான் சொல்யூஷன். மற்றது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக மோர் தென் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது எந்த கேஸ்லன்னா இன்ஃபைரி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான் வரும். அப்படி பார்த்தாலும் 2 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டுமே கரெக்டுங்கிற மீனிங்கில் வந்துடும். அப்படி டைப்பில் இதுக்கப்புறம் வந்து ஒரு வேர்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டு ப்ராப்ளத்தை எப்படினாலும் நம்மளோட மெயின் எய்ம் இங்கே என்னென்னா, 3 வேரியபிள்ஸ் வர மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செய்யணும். அதான் லாஜிக், ரைட்? அதை பார்த்துருவோம்.
பள்ளிகளுக்கிடையேயான ஒரு தடகள போட்டியில் மொத்த பரிசுகள் 24 கொண்ட தனிநபர் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 56 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் ஸ்டேடியில் இருக்கிற ஒரு காம்படிஷனு, அந்த காம்படிஷனில் வந்து மொத்தம் வந்து 24 ப்ரைஸஸ் இருக்குது. தனிநபர் ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக, அது மாதிரி சிங்கிள் பர்சன் ஈவெண்ட். டோட்டலாக பார்த்தா அப்படின்னா 56 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் இரண்டாம் முதலிடத்துக்கு, இரண்டாம் இடம் பெறுவருக்கு வந்து 3 பாயிண்ட், 3 புள்ளிகள், மூன்றாம் இடம் பெறுவருக்கு 1 புள்ளி, இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம். அதாவது தேர்ட் ப்ரைஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பர்சன் காட் செகண்ட் ப்ரைஸ். அந்த லாஜிக்கில் அவங்க கொடுத்துட்றாங்க. எனில் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ப்ரைஸ் வந்து எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகே, இந்த இருக்கு இன்டர் ஸ்கூல் அத்லட்டிக் மீட், டோட்டல் ஆஃப் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்கு, செக்யூரிங் டோட்டல் ஆஃப் 56 பாயிண்ட்ஸ். ப்ரைஸஸ் இஜெட் டுவெண்ட்டி ஃபோர் இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் செக்யூரிங் டோட்டலாக 56 பாயிண்ட்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்து 55 பாயிண்ட்ஸு, செகண்ட் பிளேஸுக்கு 3 பாயிண்ட்ஸு, தேர்ட் பிளேஸ்க்கு 1 பாயிண்ட்டு. இதில் எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன கொடுத்துறாங்கன்னா, தேர்ட் பிளேஸ் வந்து எத்தனை பேர் வாங்குறாங்கன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ், அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவு மெனி அத்லட்ஸ் ஃபினிஷ் இன் ஈச் பிளேஸ், ஒரு ஒரு இடத்துலையும் இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் பர்சன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா, லெட் த நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் பி எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது முதலிடம் பெறுவரோட எண்ணிக்கை எக்ஸ் அப்படின்னும், அதே மாதிரி இரண்டாம் இடம் பெறுவோட எண்ணிக்கை ஒய், அடுத்து வந்து இஜெட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ மொத்த போட்டிகள் வந்து 24, மொத்த புள்ளிகள் 56, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் 24, டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 56. அப்போ இதை எப்படி சார் ரிலேட் பண்ணுறதுன்னா, ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை பேர் தான் நான் வர முடியும். அப்போ லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் ஆர் எப்படி மாறிடும்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 24. ஏன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களோட மொத்த எண்ணிக்கை அதுவும் 24 ஈக்குவலாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு மொத்தமே 24 ப்ரைஸஸ் தான் இருக்குது. அதனால இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி வந்துடுது. செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறது எப்படி வருதுன்னா, டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 56 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரைஸ், ஒருத்தருக்கு 5 பாயிண்ட்ஸ். அப்போ இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எக்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்போ அதனால தான் இங்கே 5 போட்டிருக்காங்க, ஒருத்தருக்கு 5 பாயிண்ட்ஸு. அப்போ எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 இன்டு எக்ஸ். அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களோட எண்ணிக்கை ஒய், அப்போ ஒருத்தருக்கு 3 பாயிண்ட்ஸு, அப்போ ஒய் பீப்புளுக்கு 3 இன்டு ஒய். இஜெட் போய் ஏன் வெறும் இஜெட்னு வருதுன்னா, தேர்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க அல்லது தேர்டு ஃபினிஷர் ஆகிறவங்களுக்கு 1 பாயிண்ட் தான், அதனால 1 இன்டு இஜெட் அப்படின்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் ஈக்குவல் இந்த 56ங்கிறது டோட்டல் பாயிண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த புள்ளிகள், ஒட்டுமொத்த புள்ளிகள் வந்து 56. அதனால தான் இந்த ரெண்டாவது சவன்பாடு இப்படி வந்துருக்கு. மூணாவது சவன்பாடு எப்படி வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி இது சொல்லிட்டோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க ப்ளஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க ஈக்குவல் டு தேர்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க, அப்படியே வந்துடும் ஃபினிஷர்ஸ். அதனால் இப்படி வந்துடுது, அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நம்ம வேலை வந்து இந்த வேர்டு ப்ராப்ளத்தை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் தான் நியூ. இப்போ என்னவா மாறிடுச்சு, இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுங்கிறது ஈக்குவேஷன் கையில் கொடுத்துட்டாங்க, நம்ம இப்போ இவங்களை சால்வ் பண்ணிடலாம். ஸோ மேத்ஸோட பியூட்டியே இதுதான். மற்ற நீங்கள் மற்ற பேப்பர் மற்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று ஒன்று நியூவாக பார்த்துட்டே வரணும். மேத்ஸை பொறுத்தளவில் நியூவாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓல்டாக மாறிடும். இப்போ இது வரைக்கும் தான் நியூ, இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். ஐ மீன் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுற வேலை தான் இங்கே இப்போ நான் மார்க் பண்ணிருக்கேன். இதுதான் அதுக்கப்புறம் இப்போ எப்படி என்ன மாறிடுது, ஏற்கனவே பார்த்த மொதல் ப்ராப்ளம் மாதிரி மாறிடுது. அப்போ இப்போ உங்களை சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு இஜெட் இஜெட் தான் இருக்குது, இஜெரியே எலிமினேட் பண்ணிக்கலாம். கடைசியாக வேல்யூஸு நான் நேரம் அங்கே போயிடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. எக்ஸு ஒய் இஜெட் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி கிடைக்கிது. எக்ஸ் வந்து 4,
y வந்து 8, z வந்து 12. இப்போ நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் வந்து 4, அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் வர்றவங்க 8, தேர்ட் பிளேஸ் வர்றவங்க 12. இதை சால்வ் பண்ணியிருக்க மட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துருங்க.